எல்லோருக்கும் வணக்கம். ரேவதி கிச்சன் ரிலேஷன்ஸ்குள்ளே உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சாதத்துக்கு பிசினஸ் சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான நீர் சத்து அதில் ஜாஸ்தி இருக்குது. எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, பீர்க்கங்காயில் தொகையல் செஞ்சு காமிக்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு வந்து பீர்க்கங்காய் சப்பாத்தி செஞ்சு காமிச்சு, இது வந்து செகண்ட் இதுவாக உங்களுக்கு பீர்க்கங்காய் தொகையல் செஞ்சு காமிக்கிறாங்க. அன்றைக்கி காமிச்ச மாதிரி ஒரே ஒரு பீர்க்கங்காய் தான் எடுத்துகிட்டு மேலே தோலை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். திரும்பி புளி இருந்தால் போதும், இந்த சைஸ் இவ்வளோ வேண்டாம். நிறைய புளி பிடிக்காதவங்க இதில் பாதி கூட போட்டுக்கலாம், உங்களுடைய சாய்ஸு. அதுக்கு தேவையானது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காய கட்டியே எல்லாத்து தூள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். உப்பு, மிளகாய் வத்தல், ஒரு மூணு மிளகாய் வத்தல் வச்சுருக்கேன். கொஞ்சம் கார சாரமாக வேணுன்றதுக்காக, இது ரொம்ப காரம் கம்மி தான் இதில், ஸோ மூணு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சைஸில். எண்ணெய் ஒரு 25 ml கம்மியாக இருந்தப்போ தான், ஒரு ஒன்றுலேருந்து 2 teaspoon இருந்தால் போகும். தண்ணி கொஞ்சம் தெளிக்கிறதுக்கு தான் சப்பாத்தி காமிச்ச இல்லை, அதே மாதிரி இது தெளித்தா போகிறோம், அதுலேருந்து தண்ணி வரும் உங்களுக்கு. இப்போது அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை அப்படியே விட்டுடுறேன். ஒரு 2 teaspoon அளவுக்கு வச்சுருக்கேன், ஏன்னா இந்த பருப்பெல்லாம் நம்ம வறுக்கணும். அதுக்காக எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு போடல. எண்ணெய் காஞ்சிருக்கு, கடுகு ஒரு 1/4 teaspoon, இதோட உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 teaspoon போட்டுக்கிறேன், கடலைப்பருப்பு ஃபுல்லாக போட்டுக்கிறேன் 1 teaspoon ஃபுல்லாக, பெருங்காயம் ஒரு சிட்டிகை 1 pinch. இப்போது நல்லா வதக்கிட்டு இந்த மிளகாய் வச்சு காஞ்ச மிளகாயும் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போது இதை தனியாக நம்ம இதில் எடுத்து வச்சுக்கலாம், பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை நல்லா வறுப்பட்டுருக்கு. பெருங்காய தூள் போட்டு இது எண்ணெயில் வேஸ்ட் ஆகுதுன்னு சில பேருக்கு தோணலாம், நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதில் தான் நம்ம வந்து அந்த பீர்க்கங்காயை போட்டு வதக்க போகிறோம், ஸோ அந்த பெருங்காயம் வந்து வேஸ்ட் ஆகிடாது. இப்படி இருக்கட்டும். இப்போது மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு இதுலேயுமேட்டு புளியை போட்டுடலாம். சும்மா அந்த ரா ஸ்மெல் போட்டுக்கு தான், அது பாட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பீர்க்கங்காயை இதோட போட்டுற போகிறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1/4 teaspoon அளவு தான் போடுறேன், ரொம்ப வேண்டாம் உப்பு. இப்போ இவ்வளோ தேவையில்லாதவங்க இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு தடவை கிளறிட்டு என்னக்கணும், இதுலேருந்தே தண்ணி விட்டுக்கும். இது நீர் சத்து நிறைய இருக்குது, இதுக்குள்ளே இதுவரையில் ஒரு 4 வதக்கள் தான் வளர்த்துருப்பேன். அந்த சேஞ்ச் தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு? ஒரே ஒரு கை இது அப்படியே ஒரு மூடி போட்டு வைக்கலாம், அல்லது சின்னதாக வச்சு வைக்கலாம். ஒரே 3 நிமிஷம் இருந்தால் போதும், அது எல்லாம் எடுத்து ஆற வச்சுட்டு பிளேட்டில் இதோடு போட்டு எல்லா உப்பெல்லாம் எல்லாமே போட்டுட்டோம், மறுபடியும் அதை அரைச்சிட்டு நம்ம நான் எப்படி இது பண்ணி காட்டுறேன். இது ஃபுல்லாக நம்ம வச்சுருந்தோம் பீர்க்கங்காய், அதோட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டோம். 2 நிமிஷம் தான் வதக்கினேன், மீடியம் ஃப்ளேமில் 2.5 நிமிஷம் தான் வதக்கினேன். நல்லா வதங்கிடுத்து மூடியெல்லாம் போடலன்னா ஒருத்தர் தாராளமாக சாப்பிடலாம். அந்த இதுவாக ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது வந்து சாதம் பிசினஸ் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தொட்டுண்டு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு, இதுக்கு, தோசைக்கு, எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். அர்ஜென்ட்டுக்காக தேங்காய் இல்லை, இல்லை சம்டைம்ஸ் தேங்காய் வேலை ஜாஸ்தியாக இருக்கும்னாக்கா, இதில் என்றைக்குமே உங்களுக்கு நல்ல மலிவான விலையிலே உங்களுக்கு கிடைக்கிறது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அது வந்து எந்த டயத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான ஒரு இது. உங்களுக்கு இது ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி உங்களை சந்திக்கணும்னு சொல்லி ரேவதி கிச்சன் கிரியேஷன்ஸ் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.